வணக்கம் குழந்தைகளா, பட்டு வணக்கம். வணக்கம் தமிழனே, இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சந்தேகமா? என்ன உனக்கு சந்தேகம்? இப்போ ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம்னா நற்பண்புகள், அதாவது நம்ம குட் ஹேபிட் சொல்றோம் இல்லையா, அததான் நம்ம தமிழ்ல ஒழுக்கம்னு சொல்லுவோம். பட்டு சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் நல்ல பழக்கம் தெரியும்? அதுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒழுக்கம் வச்சு திருக்குறள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் இல்லையா, திருக்குறள் இல்லாத விஷயங்களே கிடையாது. திருவள்ளுவர் அதுல நம்மளுக்கு எல்லா நற்பண்புகளையும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு திருக்குறள் இருக்கு, நான் சொல்லும் போது நீங்க திருப்பி சொல்லணும், சரியா? சரி. நீரின்றி நீரின்றி அமையாது அமையாது உலகினில் உலகினில் யார் யாருக்கும் யார் யாருக்கும் வானின்றி வானின்றி அமையாது அமையாது ஒழுக்கு ஒழுக்கு. பட்டு எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்க, திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். ஆமா குழந்தைகளா, இந்த குறள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பொருள் தெரியும்ல. நம்மளுக்கு வான்ல இருந்து மழை வரலன்னா பூமியில இருக்க ஒரு சில நற்பண்புகள் கூட இருக்காது. மழை வந்தாதான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும், தண்ணி இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், பல் துலக்க முடியும், குளிக்க முடியும், எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். புரிஞ்சுதா? நன்றி.